வணக்கம் சற்று முன் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் மட்டும் கேரளா கர்நாடகா டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை ஒன்று தற்போது நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி கொடுக்கப்பட்டங்க நாளை நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துலாம் மறுக்க மாதிரி கிப்டா உங்களுக்கு மலைப்பட்டை பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே கிளிக் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ தமிழகத்தில் எந்த கனமழை நீடித்து கொண்டு வந்திருந்தாலும் ஆனால் தலைநகர் டெல்லியில் பலத்த மழை பெய்து வந்துருக்கிறது தற்போது கொடுக்கப்பட்டாங்க அதாவது டெல்லியில் கடந்த இரண்டு நாட்களாக இடியக்கூடிய கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கேரள மற்றும் கர்நாடகா மாநிலங்கள தற்போது கனமழை நீடித்துக் கொண்டே வந்திருக்கு முக்கியமா அசாமில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து கொண்டே வருவதாக காரணமாக தற்போது லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டு வருகின்றனர் அதேபோன்று தமிழகத்தில் பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு இடியக்கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் பார்க்கும்போது அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று அதே போன்று ஒரு சில மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்களில் இடியும் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கூறப்படுகிறது அசானை புயல் காரணமாக தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் கடந்த வாரத்தில் மழை பெய்தது எனினும் கடந்த சில நாட்களாக மீண்டும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து விட்டது எனினும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு கூறப்படுது இதன்படி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய நான்கு ஆட்கள் ஒரு சில இடங்கள் இடி மிளகக்கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி வானம் பொதுவாக மேகமூர்த்தனும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மிளகக்கூடிய முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை புயல் காற்றுடன் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் அடுத்த நான்கு ஆட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது கூறப்பட்டனர் நன்றி வணக்கம்